இலசுகளின் மனதில் தோன்றும் கனவு கன்னியாக பலம் வருபவர்தான் சன்னி லியோன். இவர் ஒரு சிறந்த தொழிலதிபர் மற்றும் நடிகையும் ஆவார். அவ்வாறு இருக்க தற்போது தமிழ் சினிமா பக்கம் இவரின் பார்வை திரும்ப தொடங்கி இருக்கிறது. அது தமிழ் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2012 பாலிவுட்டில் இவர் தன் சினிமா பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தற்போது தமிழ் சினிமாவில் சில படங்களில் கால் ஷீட் கொடுத்து வருகிறார். அவ்வாறு இவர் நடிப்பில் இலசுகளை சுண்டி இழுத்த 4 படங்களை பற்றி பார்க்கலாம். 2014 சரவணராஜன் இயக்கத்தில் வெளிவந்த படம்தான் வடகரி. இப்படத்தில் ஜெய், ஸ்வாதி ரெட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள். மேலும் இந்த படத்தில் வரும் ஒரு பாடலில் சன்னி லியோன் இடம்பெற்றிருப்பார். இந்த ஒரு பாடலை காண்பதற்கு தியேட்டர்களில் கூட்டம் அலைமோதியது என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் இப்பாடல் தமிழ் ரசிகர்களால் நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக 2022 யுவன் இயக்கத்தில் வெளிவந்த படம்தான் ஓ மை கோஸ்ட். இப்படத்தில் சதீஷ், சன்னி லியோன், யோகி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள். மேலும் இப்படத்தில் சன்னி லியோனின் நடிப்பு வெகுவாக பேசப்பட்டது. இவரின் இப்படம் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. 3வதாக வீரமாதேவி என்ற படத்தை வீசி வடிவுடையான் இயக்குகிறார். இப்படம் வரலாற்று கதையை மையமாக கொண்டு போர் புரியும் கதாபாத்திரத்தில் சன்னி லியோன் நடிக்கிறார். மேலும் இப்படத்தை ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் மொழிமாற்றம் செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பட்ஜெட் 100 கோடி ஆகும். இப்படத்தில் இவரின் தமிழ் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்து வருகிறது. அடுத்த 4வதாக கொட்டேஷன் கேங். இப்படத்தை விவேக் கே கண்ணன் இயக்கியுள்ளார். ஜூன் மாதம் வெளியாக இருக்கும் இப்படம் ஒரு கிரைம் கில்லர் படமாகும். மேலும் இப்படத்தில் சன்னி லியோன், ஜாக்கி ஷெரப், பிரியாமணி, சாரா அர்ஜுன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இப்படத்தில் சன்னி லியோனின் ரோல் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை ரசிகர்கள் முன் வைத்து வருகிறார்கள். இத்தகைய ஆவலை இப்படம் மூலம் இவர் பூர்த்தி செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.